வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இனிக்கும் இலக்கணம் பகுதி 10 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உம்மை தொகை, எண்ணுமை மற்றும் முற்றுமை அப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது போன வீடியோவில் நம்ம உபமை தொகை உருவகம், அதில் உவமை தொகையில் போன்ற போல உருபுகள் வந்து மறைஞ்சு வரும். அதே மாதிரி உருவகத்தில் ஆகியங்கிற உருபு மறைவு வரும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உம்மை தொகையில் பார்த்திங்கன்னா என்கிற ஓம உருபு வந்து தொக்கி வரும். அதாவது உம்மை தொகை என்றால் என்ன? மத்தியிலும் இறுதியிலும் என்னும் உபம உருபு தொக்கி வரும். தொக்கி வரும் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது அப்படிங்கிற சொல் வந்து மறைந்து வருவது. இது எங்கெங்கே வரும்னு பார்த்திங்கன்னா, இது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் பொருட்களில் வரும், பெயரிலும் வரும், வினையிலும் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, பார்த்து பேசி பழகினான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி நம்ம சொல்லலான்னா, பார்த்தும் பேசியும் பழகினான். இதில் உம்முங்கிற லெட்டர் வந்து எழுத்து வந்து மறைஞ்சு வரும். இது மாதிரி வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா, உம்மை தொகை. இது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா, தாய் தந்தை. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, தாயும் தந்தையும். இதில் இங்கிறது என்னது, மத்தியிலும் இறுதியிலும் உம்முங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு வருது. அதை வந்து இதை உம்மை தொகைன்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சட்டதிட்டம். சட்டத்திட்டத்தை நம்ம என்ன சொல்லலாம், சட்டமும் திட்டமும். உம்முங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு வருது. இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உம்மை தொகை. அடுத்தது பார்த்திங்கன்னா, சேர சோழ பாண்டியர் வந்தார்கள். இதை என்ன, சேரரும் சோழரும் பாண்டியரும் வந்தார்கள். இது வந்து உம்மை தொகை. இதில் உம்மை தொகை உதாரணங்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ராப்பகல், இரவும் பகலும். அதே மாதிரி மசால் வடை, ஒன்றே கால் ஒன்றும் காலும், கபில பரணர் கபிலரும் பரணரும், இரண்டரை லிட்டர் இரண்டரையும் லிட்டர், மூன்றரை மீட்டர், சாணங்குளம், புலவிற்கொண்டை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வரும், உம்மை தொகை. உம்மை தொகைனா நீங்கள் ஈஸியாக நாம் எப்படி வச்சுக்கலான்னா, அந்த ரெண்டு லெட்டருக்கு நடுவில் அப்படிங்கிற லெட்டர் வந்து மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை. இதெல்லாம் வந்து உம்மை தொகைக்கு விளக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், தயிரும் சாதமும் அப்படின்லாம் வந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து என்ன, அது உம்மை தொகை கிடையாது. தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சாம்பார் வடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடையாது, உம்மை தொகை கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தோம், எண்ணுமை. எண்ணுமைனா என்கிற ஓம உருபு வெளிப்படையாக வந்ததுன்னா அது உம்மை தொடர் அல்லது எண்ணுமை எனப்படும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணுமைங்கிறதுக்கு இன்னொரு பெயர் வந்து உம்மை தொடர். அதில் என்னென்னு பார்த்தோம், உம்மை தொகையில் உம்முங்கிற உருபு மறைஞ்சு வரும். இதில் வந்து என்னது, எண்ணுமையில் உம்முங்கிற உபம உருபு வந்து வெளிப்படையாக வந்தால் அது உம்மை தொடர் அல்லது எண்ணுமை. உதாரணம் பார்த்திங்கன்னா, இதில் உம்முங்கிறது வெளிப்படையாக வருது. தாளமும் மேளமும், அன்பும் அரணும், முத்தும் பவளமும், மணியும், இரவும் பகலும், நேற்றும் இன்றும், தோடும் நகமும். உம்முங்கிற எழுத்து வந்து வெளிப்படையாக வந்தால் இது எண்ணுமை எனப்படும். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, முற்றுமை. இப்போ வந்து எண்ணுமையில் பார்த்திங்கன்னா, நிலைமொழியிலும் வறுமொழியிலும் என்ற சொல் வெளிப்பட்டு அமையும். இது வந்து நிலைமொழி தாளம், மேளம்ங்கிறது வறுமொழி. இதில் வந்து என்ன பார்த்து, உம்முங்கிற எழுத்து வந்து வெளிப்படையாக வரும். ஆனால் முற்றுமையில் பார்த்திங்கன்னா, ஒரு சொல்லில் மட்டும் என்ற சொல் வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சொல், எல்லோருக்கும், யாவையும், யாரையும், யாரும், இது மாதிரிலாம் வந்து ஒரு சொல்லை மட்டும் உம்முங்கிறது வந்தால் அது முற்றுமை எனப்படும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, உம்மை தொகைனா உம்முங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை. சட்டமும் திட்டமும், சட்டதிட்டம், இது வந்து சட்டமும் திட்டமும். இதே எண்ணுமைனா என்ன வரும், உம்முங்கிற எழுத்து வெளிப்படையாக வரும். அதில் பார்த்திங்கன்னா அது வந்து எண்ணுமை. தாளமும் மேளமும், உம்முங்கிற எழுத்து வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. முற்றுமையில் பார்த்திங்கன்னா, ஒரு சொல்லில் மட்டும் என்ன வரும், நம்மளுக்கு உம்முங்கிற வேடு வந்ததுன்னா அது முற்றுமை எனப்படும். அதாவது எல்லோருக்கும், யாவையும், யாரையும், யாரும், இது மாதிரி சொல்கிறத முற்றுமை என சொல்லலாம்.
फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்ம வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்